வணக்கம். கலாம் செய்திகளுடன் ரா அருண்மொழி. விருதாசலத்தை மாவட்டமாக அறிவிக்க கோரி வேப்பூரில் ஆர்ப்பாட்டம். டைரக்டர் கௌதமன் பங்கேற்பு. விருதாசலத்தை மாவட்டமாக அறிவிக்க கோரி வேப்பூரில் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தை பிரித்து விருதாசலத்தை தலைமையிடமாக கொண்டு விருதாசலத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க கோரி விருதாசலம் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தனவேல் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்திற்கு விவசாய சங்க தலைவர் கார்மங்குடி வெங்கடேசன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கதிர்காமன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நகர் பெரியசாமி, பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் செந்தில்குமார், தேமுதிக மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தகோபால், முன்னாள் சேர்மன் சுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குநர் கௌதமன் கலந்து கொண்டு விருதாசலத்தை மாவட்டமாக அறிவிக்க கோரி விழிப்புணர்வு ஆர்ப்பாட்ட உரையாற்றினார். நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெரியசாமி, விசிக ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், துணைச் செயலாளர் முத்துக்கருப்பன், ஒன்றிய அமைப்பாளர் அர்ஜுனன், விவசாய சங்கம் வேட்டக்குடி ராஜ்குமார், பாமக துணை செயலாளர் கோபி, தமிழக வாழ்வு உரிமை கட்சி ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், தேமுதிக ஒன்றிய செயலாளர் சேகர், திராவிட கழகம் வட்டார தலைவர் பழனிசாமி, உழவர் மன்ற தலைவர் சாமிக்கண்ணு உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக விருதாசலம் செய்தியாளர். மானை சுட்ட கூட இங்க கேள்வி கேட்க நாதி இருக்கு, ஆனா 14 மனுஷங்களை சுட்டப்ப இங்க ஒரு பையன் வந்து கேள்வி கேட்கல. சிங்கப்பூர்ல கப்பலுக்கு மேல விவசாயம் பாக்குறோம், ஜப்பான்ல கடலுக்கு அடியில விவசாயம் பாக்குறோம், ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் விவசாயி சேர்த்தா வேடிக்கை பாக்குறோம். பார்த்து கெட்டது பிள்ளை, பாராமல் கெட்டது பயிர் மட்டும் இல்லையா, பயிரிட்ட விவசாயம் தான்.